ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. நிறைய இடங்கள்ல சிரிக்கிறாங்க, சில இடங்கள்ல கண் கலங்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா, ஒரு கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் இந்த படம் பாக்கும்போது. சமுதாயத்துல சில பேரை நம்ம கவனிக்காம விட்டுருப்போம், அவங்களெல்லாம் இதுக்கு மேல நம்ம கவனிப்போம். எல்லாமே முக்கியமான அம்சம் தான், கரெக்டா. எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவுமே சொல்லல, நிஜத்துக்கு நிஜத்தை அப்படியே சொல்லியிருக்கோம். சோ நீங்க படம் பாருங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட. நீங்க படம் பாருங்களேன், படம் பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. சோ அதான் நிஜத்துக்கு எந்த ஒரு இதுமே இல்லாம சொல்லியிருக்கு. எல்லாருக்குமான படம் இது, தமிழ்நாடுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்தியாவில இருக்க எல்லா லேண்ட்ஸ்கேப்லயுமே இந்த பிரச்சனை இருக்கு. சோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என் பேரு ஸ்ருதி பெரியசாமி, நான் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் வந்து படத்தை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பாருங்க. தேங்க்யூ. படம் சிறப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கு சார். சொன்னாரு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த இடத்துல கை தட்டுவாங்க சார்னு, அதே மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வழியை உணர்ந்து இந்த இடத்துல மக்கள் வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைச்சிருக்காரு, கரெக்டா கொண்டாடி இருக்காங்க. இது வந்து ஒரு ஜாதி படம் கிடையாது, அதை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன். ஏன்னா ஜாதி படம் சொல்லியிருந்தா நானே வந்து யோசிச்சிருப்பேன். இது ஜாதி படம்ல ஒவ்வொரு மக்களுக்குள்ளயும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இது ஒரு சமூகத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனை. இன்னும் சமூக பிரச்சனை நிறைய சார் கதையை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கதைகளா எடுப்பாங்க, நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளவுதான். இதுல வந்து ஒவ்வொரு வழி ஏற்பட்ட லாஸ்டா காட்டியிருப்பாங்க படத்தோட எண்ட்ல. அவங்களாம் உண்மையான இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஊராட்சி மன்ற தலைவர்கள். இவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க சார் சொல்லுவோம், என்னால நம்ப முடியல. என்ன சார் இவ்வளவு விஷயங்கள்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து வரல, டவுன்ல இருந்தாலும் நமக்கு தெரியல. பட் ஆனா இவ்வளவு விஷயங்களை பாதிக்கப்பட்ட மக்களை காட்டுறாரு. அதாவது இதுல இன்னொரு விஷயம் சொன்னா, தலித் சமுதாயத்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு படம் எடுப்பாங்க, நிறைய எடுத்திருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வர் சார், ரஞ்சித் சார் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் தலித்தா தலித் சமுதாயத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு காட்டுனது இந்த படம் தான். ஏன்னா இது வந்து ஒரு அதான் சொல்ற ஜாதிய வேறுபாடு, ஜாதி சம்பந்தப்பட்ட படம் கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திலயும் ஒரு ஒரு முதலாளி ஒருத்தர் இருப்பான், தொழிலாளியை அடிச்சுக்கிட்டே இருப்பான், தொழிலாளியை வரவிடக்கூடாதுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு கதை தான் அதுக்குள்ள இன்றைய சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கோ அதை காட்டியிருக்கிறாரு. இது நல்ல விஷயம் இருக்கு. நீங்க கடைசி கிளைமேக்ஸ்ல நான் ஒரு முக்கியமானதுல வெளியில போவேன், அதாவது கிளர்க் கவர்மெண்ட் அதிகாரிங்கிறனால நான் வெளியில போய் தான் ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரி அப்படி ஜம்ப் பண்ணி தான் ஆகணும், இன்னொரு பக்கம் போய் தான் ஆகணும். நான் இன்னொரு ஜாதி எனக்கு வன்மை இருக்கு, எனக்கு ஜாதி சைடு சப்போர்ட் இருக்கு, ஆனா அவர் கூட நான் இருக்க முடியாது. கரெக்டா மாறி அந்த சைடு போகணுங்கிறத காட்டினார். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த சீன்ல சிரிச்சாங்க எல்லாருமே, ரொம்ப சந்தோஷம். மக்கள் வர இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும். இந்த மாதிரி படங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் இது மாதிரி நல்ல சமூக விழிப்புணர்வு படங்கள் எடுப்பாங்க. இல்லன்னா எடுக்கிறத நிப்பாட்டிட்டு இந்த கமர்சியலா காமெடி படங்களா தான் வந்துகிட்டே இருக்கும். நல்ல படம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணும், மக்கள் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இது மாதிரி நிறைய படங்கள் நல்ல படங்கள் வரும். சரவணன் சார் இயக்கத்துல இன்னும் நல்ல நல்ல படங்கள் வரப்போகுது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சார் சொல்லுவாங்க தரமான படைப்புகள்லாம் வரப்போகுது. சசிகுமார் சார் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு ரோல், அதாவது ஒரு கதையின் நாயகனா பண்ணிருக்க, கதாநாயகன் கதையின் நாயகனா பண்ண வாய்ப்பே இல்லை. தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளவு முடியுமோ சிரமப்பட்டு பண்ணிருக்காரு, நல்ல விஷயம். கண்டிப்பா சாருக்கு இது ஒரு பெரிய அவார்டை கொடுக்கும், அது போய் எங்க இயக்குனருக்கும் பெரிய அவார்டு கொடுக்கும் நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.